ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சோரோகியுடைய மண் பாத்திரம் ஒன்று புதுசு வாங்கினேன் பார்த்தீங்களா, அதை வந்து பழக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்துருங்க. இப்போ காணிக்கம்பில் இந்த கட்டை தான் எங்கள் அம்மா வந்து துணி துவைப்பாங்க. மிந்தி கல்லில் வச்சு துணி துவைக்கும் போது இதை போட்டு தான் ஒரே அடி அடின்னு போட்டு அடிப்போம். எங்கள் அண்ணன் அழகாக எங்கள் அம்மாக்கிட்டே செஞ்சு கொடுத்தது. அப்போ பழக்கி தரது இன்றைக்கி எங்கள் அம்மா தான். அதனால் எங்கள் அம்மா வந்து அடுப்பில் தூக்கி வச்சுட்டு முதல்ல அந்த பானைக்கு ஒரு முக்கா பானை நிறைய தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீயை கொளுத்தி வச்சுட்டு அதில் என்ன அரிசி போட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி பார்த்துருங்க. அப்போ தான் பச்சை அரிசி தான் சீக்கிரம் நல்லா குழஞ்சி பானைக்கு வந்து நல்ல அந்த பழக்கிறதுக்கு ஈஸியாக பழக்கிறதுக்கு பச்சரிசி தான் நல்லதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதனால் அதான் போட்டிருக்காங்க பார்த்துருங்க. இனி நல்லா தீ வச்சு நல்லா ஜெகஜோதியாக நல்லா கொளுத்தி விடணும். இங்கே பானை பழக்கிறதுக்கு மொத்த குடும்பமே சுற்றி நின்று தான் வாய் பார்த்துட்டு இருக்கு. நல்லா ஜாலியாக தான் இருந்து பார்த்துருங்க. எங்கள் அம்மா எல்லாருக்கும் சொல்லி சொல்லி தந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்புறம் நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அவிய பாட்டு தீயை போட்டு நல்லா கொளுத்தி கொளுத்தி விட்டாங்க. அப்படி சோறு அப்படி நல்லா குழஞ்சி வரும்போது மூடியும் சேர்த்து பழக்கணும்ல, அதில் உடனே அம்மா பக்கத்து அடுப்பில் அந்த தூக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் குழஞ்சிருந்தில் சோறு அதை தூக்கி அதில் போட்டு அதுக்கும் தனியாக தீ போட்டு மூடியும் ஒரு சைடு பழக்கிட்டு இருந்தாவோ சட்டியும் பழக்கிட்டு இருந்தாவோ. அதுக்கப்புறம் இந்த சைடுலலாம் படியணும் பற்றியில் அதுக்காண்டி அந்தந்த சைடு மறித்து மறித்து எப்படி சட்டி கரைக்கி கரைக்கி வச்சு வச்சு பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெளியில் பார்த்தா பிள்ளைகளெல்லாம் விளையாடிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே சட்டியுமே நல்லா பழவிட்டு நாங்கள் அதில் கழுவி எடுத்தோம். கழுவி எடுத்தப்பறம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட மூடி நல்லா கருகருன்னு ஆகிட்டு சட்டி வந்து முக்காவாசி கருப்பாகிட்டு கொஞ்சம் அங்கங்கே கலர் இருந்தது. அவ்வளோதான் பார்த்தீங்களா, ரெண்டு சட்டி நல்லாயிருக்கு. அவ்வளோதான் பார்த்துட்டுங்க.